ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமினேஷனில் 24 செப்டம்பர் அன்றைக்கி கேட்ட கொஸ்டின்ஸை வந்து நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். குரூப் டி எக்ஸாமினேஷனில் கரண்ட் அஃபேர்ஸ் போக சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அமிலங்களோட பிஹெச் மதிப்பு, வேதிப்பொருட்களோட வேதி வாய்ப்பாடு, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டே வராங்க. ஸோ நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து எல்லா அமிலங்களோட பிஹெச் மதிப்பு, வேதிப்பொருட்களோட வேதி வாய்ப்பாடு எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, முட்டையில் அமைந்துள்ள புரதம் எது பார்த்தீங்கன்னா ஓ அல்புமின். இதான் வந்து முட்டையில் அமைந்துள்ள புரதம். அடுத்து பல்ப் ஃபிலமெண்ட்டில் பயன்படுத்தப்படும் உறுப்பு இதை பார்த்திங்கன்னா டங்ஸ்டன். இதான் வந்து பல்ப் ஃபிலமெண்ட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் பார்த்திங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவர் தான் வந்து இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். அடுத்து புரோமின் இதோட வேதி வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா C3H8. இதான் வந்து புரோமினோட வேதி வாய்ப்பாடு. நடுநிலையான பிஹெச் அளவு எது பார்த்திங்கன்னா 7, அதோடய நிறம் பார்த்திங்கன்னா பச்சை. அடுத்து இந்தியாவின் முதல் சூரிய உதயம் எது, அதாவது இந்தியாவில் ஃபஸ்ட் யார் சூரிய உதயத்தை பார்ப்பாங்கன்னா அருணாச்சல பிரதேஷ், அந்த மாநிலத்தில் உள்ளவங்க தான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு சூரிய உதயத்தை பார்ப்பாங்க. அடுத்து பாகிஸ்தான் உயர்நீதிமன்ற முதல் பெண் தலைமை நீதிபதி யார் பார்த்திங்கன்னா தஹிரா சப்தர். இவர் தான் வந்து பாகிஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி, பெண் தலைமை நீதிபதி. அடுத்து ஐசிசி வாழ்நாள் பெண்கள் விருது இது யார் கொடுத்தாங்கன்னா சாந்தா ரங்கசாமி அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த விருது கொடுத்துருக்காங்க. அடுத்து ரஸ்டிங் ஃபார்முலா எது பார்த்திங்கன்னா, ரஸ்டிங் ஃபார்முலா எது பார்த்திங்கன்னா Fe2O3NH2O3 இதான். அடுத்து ஆம்லாவில் காணப்படும் வைட்டமின் எது பார்த்திங்கன்னா வைட்டமின் சி, இதான் வந்து ஆம்லாவில் இருக்குது. அடுத்து மக்னீசியாவின் பால் பிஹெச் மதிப்பு எது பார்த்திங்கன்னா 10.5, இதை வந்து மக்னீசியாவின் வந்து பால் பிஹெச் மதிப்பு. அடுத்து 2022 அதாவது 2022 ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறும் இடம் எது பார்த்திங்கன்னா சீனா. அடுத்து கால்வானோமீட்டர் இது வந்து எதை அளவிட பயன்படுத்துகிறாங்கன்னா மின்சாரத்தை அளவிட தான் வந்து கால்வானோமீட்டர் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை துவங்கப்பட்ட நாள் என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா March 12, 1930. இன்றைக்கி வந்து மகாத்மா காந்தி வந்து தண்டி யாத்திரையை வந்து தொடங்கினார். அடுத்து கௌதம புத்தரோட இயற்பெயரான பார்த்திங்கன்னா சித்தார்த்த கௌதமன். அடுத்து குரோசியா இதோட தலைநகர் எது பார்த்திங்கன்னா ஜெக்ராக், இதான் வந்து ஜாக்ராக் இதான் வந்து குரோசியாவோட தலைநகரம். அடுத்து ஆஸ்கர் சிறந்த நடிகைக்கான விருது 2018 யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கேரி ஓல்ட்மேன், அவங்களுக்கு தான் வந்து சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்துருக்காங்க. அடோப் இந்த நிறுவனத்தோட சிஇஓ யார் பார்த்திங்கன்னா சாந்தனு நாராயண், இவர் தான் வந்து அடோப்போட சிஇஓ. அடுத்து மத்திய மருத்துவ ஆய்வு மையம் எங்கே அமைந்துள்ளது பார்த்திங்கன்னா லக்னோ, இங்கே தான் வந்து மத்திய மருத்துவ ஆய்வு மையம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பிரதான் மந்திரி கிசான் சம்பா யோஜனா, இது வந்து இந்த திட்டம் எதுக்கான திட்டம்னா வேளாண் மற்றும் கடல் செயல்முறை, இதுக்கான திட்டம் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்பா யோஜனா. அடுத்து ஆசிய விளையாட்டு போட்டிகள் 1500 மீட்டர் தடகள பிரிவில் தங்கம் வென்றவர், அதாவது 2018 ஆசிய விளையாட்டு போட்டியில் வந்து 1500 மீட்டர் தடகள பிரிவில் தங்கம் வென்றவர் யாருன்னா ஜின்சன் ஜான்சன். அடுத்து மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் பார்த்திங்கன்னா மேனகா காந்தி. அடுத்து அதிர்வெண்ணின் அழகு எது பார்த்திங்கன்னா ஹெட்ஸ், இதான் வந்து அதிர்வெண்ணோட அழகு. அடுத்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய இளம் வயது பெண் யார் பார்த்திங்கன்னா மாலாவத் பூர்ணா, இவர் தான் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை வந்து கொஞ்ச வயசில் ஏறிய பெண். அடுத்து பழமையான இந்திய பொதுத்துறை வங்கி எது பார்த்திங்கன்னா அலகாபாத் வங்கி, இதான் வந்து இந்தியாவிலேயே பழமையான பொதுத்துறை வங்கி, பப்ளிக் செக்டர் பேங்க் இதான் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி குரூப் டி 24 செப்டம்பர் இந்த டேட்டில் அந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா அந்த வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோக்கான லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் இங்கிலீஷில் வேணும்னா அந்த வீடியோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.